பழங்காலத்தில் விவசாயமானது இயற்கை உரங்களை மட்டும் பயன்படுத்தி செய்யப்பட்டு வந்தது. இதனால் நிறைவான உற்பத்தி அடைந்ததோடு மண்ணின் வளமும் பாதுகாக்கப்பட்டது. ஆனால் இன்றைய சூழலில் பெருகி வரும் மக்கள் தொகைக்கு ஏற்ப பசுமை புரட்சியின் காரணமாக அதிக விளைச்சல் தரக்கூடியதும் இரசாயன உரங்களால் கூடுதல் பயன் தரக்கூடியதுமான ரகங்கள் உருவாக்கப்பட்டன. இரசாயன உரங்கள் பூச்சிக்கொல்லிகளின் அதிகமான பயன்பாட்டினால் மண்ணின் வளம் குறைந்ததோடு மண்ணிலுள்ள நன்மை செய்யும் நுண்ணுயிர்களின் எண்ணிக்கையும் குறைய தொடங்கியது. மண்வளம் குன்றி மகசூல் குறைய தொடங்குகிறது. மண்புழுக்கள் கழிவுகளை நன்மை சுரமாக்குவது நாம் அறிந்ததே. மண்புழுக்களின் வெளிப்புறம் ஈரமாக அவை வியர்வை போன்ற திரவத்தை மெதுவாக வெளியிடுகின்றன. இந்த திரவத்தை சேகரித்து பயன்படுத்தும் உத்திதான் மண்புழு குளியல் நீர் ஆகும். அதற்கு ஆங்கிலத்தில் வெர்மி வாஷ் என்ற பெயர் உள்ளது. மண்புழுவின் உணவு பாதையில் சுரக்கும் பல்வேறு வகையான என்சைம்கள், அமினோ அமிலங்கள் ஆகியவையும் இந்த திரவத்தில் அடங்கியிருப்பதால் இது மிக சிறந்த நுண்ணூட்ட சத்துக்களை கொண்டிருக்கும். அமைப்பின் சிறப்புகள். இந்த தொழில்நுட்பம் எளிது, செலவு குறைந்தது, தினசரி மேற்பார்வை தேவையில்லை, அதிக இடமும் தேவைப்படாது, கட்டுமான பணி அதிகம் இல்லை. மண்புழு உரநீர் தொட்டி போட்டால் ஒரு நாள் 200 லிட்டருக்கு மேல் மண்புழு உரநீர் எடுக்கலாம். இதை 5 முதல் 20 ஏக்கர் பரப்பளவிற்கு பயன்படுத்தலாம். இந்த முறையில் 5 முதல் 6 மாதங்கள் கழித்து மண்புழுக்கள் மேலும் அதிகரித்து அதிகப்படியான புழுக்கள் புழு புரதமாக மாற்றப்பட்டு கோழி மீன் ஆகியவைகளுக்கு தீவனமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. 6 மாதம் 5 முதல் 6 டன் தரமான மண்புழு உரம் கிடைக்கும். வருமானமும் வேலைவாய்ப்பும் கிடைக்கிறது.